வணக்கம், ஓவியர் சபாபதி பேசுகிறேன். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பெண்ணுடைய முகத்தை, கற்பனையான முகத்தை நான் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எடுத்துக்கிட்ட கலர் வந்து அக்ரிலிக் கலரை எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரஃபாக தான் இருக்கும், ரொம்ப நைஸாக எல்லாம் சாஃப்டான ஒர்க்கு கிடையாது. ஸ்ட்ரோக்ஸ்னாலே வைக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு. ஒரு ஹாஃப் அன் அவர் ஒர்க்குள்ளே செஞ்ச ஒர்க்கு தான் இது. ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பாலாம் பண்ண கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இது கற்பனையாக பண்ணது, எதையும் பார்த்து வரைகிறது கிடையாது. அந்த ஸ்பாட்லேயே கற்பனையில் பண்ணது இது. வித்தியாசமாக தான் இருக்கும் கொஞ்சம். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் தான் பண்ணியிருக்கேன். ப்யூர் பிளாக்கில் கிடையாது, மல்டி கலர்லேயே ஒரு வித்தியாசமாக இருக்கும்படியாக பண்ணியிருக்கேன். முகத்தை எப்படி வரைகிறதுங்கிறதுக்கு அந்த கண் மூக்கு வாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியான அளவுகளை வச்சு அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணி அதை வரையணும். அக்ரி கலர் வந்து சீக்கிரம் காயக்கூடியது, உடனே வச்சவொடனே உடனே காஞ்சிரும். அதில் வாஷ் பண்ணி ஷார்ப்பாக பண்ணுறது கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆர்டிஸ்ட்களுக்கு தான் அதை செய்ய முடியும். ஆனால் படிப்படியாக பழகிட்டோம்னா அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே வரைய முடியும் நம்மளால். கலர் மிஸ்ஸிங் எல்லாமே வளரக்கூடிய ஓவியர்களுக்கு இது கொஞ்சம் உதவும்னு நினைக்கிறேன். இதுபோல் பலவிதமான உருவங்களும் இனிமேல் வரிசையாக பெயிண்டிங்காக வந்துக்கிட்டே இருக்கும், எல்லோருமே பார்க்கலாம்.